ஆலைக்கற்றை உரிமம் வழங்குவதற்காக 3 நாட்களில் நடைபெற்ற 21 சுற்று ஏலத்தின் மூலம் 50,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நாடெங்கும் 22 தொலைத்தொடர்பு வட்டங்களில் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதற்கான ஏலம் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. 1800 MHz மற்றும் 900 MHz அலைக்கற்றை உரிமங்களுக்காக இந்த ஏலம் நடைபெறுகிறது. ஏலத்தின் மூலம் 11,300 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும் என்பது மத்திய அரசின் எதிர்பார்ப்பு. முதல் 2 நாட்களை விட 3ஆம் நாளாகிய நேற்று அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிலையன்ஸ், ஏர்டெல் மற்றும் வோடபோன் நிறுவனங்கள் நேற்றைய ஏலத்தில் அதிக தொகை குறிப்பிட்டதை அடுத்து வருவாய் அதிகரித்துள்ளது. முதல் 2 நாட்களில் 900 MHz அலைக்கற்றையை பெறவே அதிக போட்டி இருந்தது. நேற்றைய ஏலத்தில் 1800 MHz அளவு அலைக்கற்றைக்கு அதிக போட்டி இருந்ததாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் எம்எஃப் பருக்கி தெரிவித்துள்ளார். இதுவரை மொத்தம் 21 சுற்று ஏலம் முடிவடைந்துள்ள நிலையில் 900 MHz அலைக்கற்றை மூலம் 20,000 கோடி ரூபாயும் 1800 MHz அலைக்கற்றை மூலம் 30,000 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இன்றும் ஏலம் தொடர்ந்து நடைபெறுகிறது.